ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூதுவளை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தூதுவளை சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாங்க. முதல்ல தூதுவளை சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு கொத்து தூதுவளை பறித்து வச்சுருக்கேங்க. தூதுவளை கீரை பார்த்தீங்கன்னா முட்களோடு தான் இருக்குங்க. அந்த தூதுவளை கீரையை நீங்கள் இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இலை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்டோடு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேங்க. தூதுவளை கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டில் பாருங்கள் எவ்வளோ முட்கள் இருக்குதுன்னு. அந்த இலை தண்டு எல்லாமே முட்களாக தாங்க இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். தூதுவளை கீரையில் எந்த அளவுக்கு அதிகமாக முட்கள் இருக்குதோ அதே அளவுக்கு பயன்களும் அதிகமாக இருக்குதுங்க. இந்த தூதுவளை கீரையில் முட்கள் நிறையா இருக்குதுன்னு சில பேர் வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இதோட பயன்கள் தெரிஞ்சவங்க இது எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கீரையை கண்டிப்பாக விட மாட்டாங்கங்க. அதை வந்து கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து அதுக்கான ரெசிபியை வந்து செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதிக பயன்கள் இருக்கிற இந்த தூதுவளை கீரை எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு பாருங்கள். அதில் இருக்க பயன்களே அதிகம். இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நார்மலாக கபம் இருக்கிறவங்க, சளி பிரச்சனை, காய்ச்சல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். தூதுவளை சூப் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஸ்பூனில். அதே மாதிரி மல்லியும் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 10 பெரிய பல் பூண்டாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க. சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா 15 பூண்டு எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு தூதுவளை கீரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அந்த முட்களோடு தான் நான் வந்து தூதுவளை கீரை பறித்து வச்சுருந்தேங்க. ஸோ நான் இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக தான் நான் இப்போ இந்த தூதுவளை கீரை எடுத்திருக்கேன். இதில் அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் எடுத்துக்கலாங்க. தண்டு வந்து நம்ம வந்து சட்னி அரைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து சூப் தான் வைக்க போகிறோங்க. அதனால் இளந்தண்டாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இளந்தண்டு, இலை, இந்த ரெண்டு தாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. தூதுவளையில் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. தூதுவளையில் நீங்கள் சூப் தான் சாப்பிடணும் இல்லைங்க, நீங்கள் ரசமாகவும் வச்சுக்கலாம், துவையலாகவும் வச்சுக்கலாம். தூதுவளை இலை உங்களுக்கு நிறையா கிடச்சிதுன்னா அது எல்லாமே நீங்கள் பறிச்சுக்கோங்க. அந்த இலையை நல்லா நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு நல்லா மிக்சிலேயோ இல்லை நீங்கள் மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி அந்த தூள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் சுடு சாப்பாட்டோட கலந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இந்த தூதுவளையில் இருக்கிறதுனால நம்ம அப்படி கூட வந்து இந்த தூதுவளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து வர அளவுக்கு இப்போ தூதுவளை கீரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஒரு கொத்து தூதுவளை கீரை நம்மளுக்கு வந்து சூப்புக்கு வந்து போதுமானது தான். இப்போ நான் வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற எண்ணெய் சேர்த்துக்க வேணாம். உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய் இந்த 3 எண்ணெய் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி சீரகம் நீங்கள் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா பொரியும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து பொரிய விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிய விடுங்க. ஏன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இது கருகருக்கு வாய்ப்பு இருக்குது. சீரகமும் மல்லியும் கருகிருச்சுன்னா கசப்பு தட்டும் சூப்பில். அப்போ நீங்கள் வந்து குடிக்க முடியாது, சூப் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க. மல்லியும் சீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டுப்பல்ல சேர்த்துக்கலாங்க. பூண்டுப்பல் சேர்த்துட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் அது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க. கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா பூண்டும் அந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் வந்து நல்லா வணங்கி உங்களுக்கு ப்ரௌனிஸாக கலர் வருங்க. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடயே வதக்கி விடுறேன். இந்த தக்காளி வெங்காயம்லாம் 3 மினிட்ஸில் நல்லா வதங்கி விடுங்க. அடுத்து நான் கட் பண்ணி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருந்த தூதுவளை கீரையை 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த கீரையை நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் நான் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தூதுவளை கீரையை அதுக்கப்புறம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து முட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த முள்ளெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுங்க. அப்போ நீங்கள் வந்து அரைக்கும் போது அது நல்லா அரைப்பட்டுரும். இப்போ நான் தூதுவளை கீரையை நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிட்டேங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அந்த தூதுவளை வந்து நல்லா வதங்கிடுச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை கூடலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக், அதனால தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான்.
உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். ஆனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அடுத்துனா தூதுவளை கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டுட்டேங்க, நல்லா பரப்பி விட்டுட்டேன். அது நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆற போட்டேன். ஆற போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே நான் ஒரு 15 மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் இந்த தூதுவளை கீரையை கொரகொரப்பாக நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் அரைத்த இந்த தூதுவளை மசாலாவை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டேங்க. அடுத்து நான் வதக்கின அதே பேனில் இந்த தூதுவளை மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 4 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து ஒரு டம்ளர் அளவுக்கு கொதித்து கம்மியாயிருங்க. 3 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு மசாலா தயார் பண்ணி தண்ணி வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அரைக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் மசாலா வந்து கொதிக்க வைக்கும்போது அந்த உப்பு வந்து அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சூப்பை கொதிக்க விடுங்க. சூப் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து பொறுமையாக கொதிக்கும் போது தான் அந்த தூதுவளையில் நம்ம அரைச்ச அந்த தூதுவளை எசன்ஸ் வந்து நம்ம சூப்பில் வந்து கலக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் நீங்கள் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணினதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப் நல்லா வெந்திருக்கும். சூப் நல்லா கொதித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே நீங்கள் இந்த சூப் வந்து குடிக்கலாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட் வந்து இந்த சூப்பில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் இந்த தூதுவளை சூப்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.